بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره நல்லடியார்களே, சில பண்புகளை கற்றுக் கொடுக்கின்றார். சில முன்மாதிரிகளை இறை தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். இறை தூதர்கள் ரொம்பவும் முக்கியமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுடைய பட்டியலை திருக்குர்ஆனில் சொல்கின்றான். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று பட்டியலிட்டு சொல்லும் போது நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் மக்களிடத்தில் செய்த பிரச்சாரத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். அவங்க மக்களிடத்தில் சொல்றாங்க, யா கௌமி உஅபுதுல்லாஹ், என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். மாலக்கும் இலாஹும் கைரும், அவனை தவிர்த்து உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது என்று இறை கொள்கையை, இறை கோட்பாட்டை போதிக்கின்றார்கள். அதற்கடுத்து அவர்கள் சொல்கின்றார்கள், அளவையிலும் நிர்வகையிலும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள் என்று இந்த பிரச்சாரத்தை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் வைக்கின்றார்கள். இது அந்த சமுதாயத்தில் மக்களிடத்தில் மட்டும் இருந்த ஒரு மோசமான வழக்கம், அளவையிலும் நிர்வகையிலும் மோசடி செய்வது. இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை எதிர்த்து, சமூக தீமையை எதிர்த்து ஸ்வாமி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குரல் கொடுக்கின்றார்கள். இது அவருடைய பிரச்சாரத்தினுடைய முக்கியமான அம்சங்களில் ஒன்று. அவர்கள் கூறுகின்றார்கள், யா கௌமி அவுஃபுல் மிக்யாலுல் மீசான் பில் கிஸ்த், நீங்கள் அளவையும் நிர்வகியும் நீதமான முறையில் நிறுத்திக் கொடுங்கள், அதில் மோசடி செய்யாதீர்கள். உலா தௌசஸும் தாசன் ரஷ்யா, மக்களிடத்தில் அவர்களுடைய பொருள்களில் நீங்கள் குறைவை ஏற்படுத்தாதீர்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது அவர்களுடைய பிரச்சாரத்தில் முக்கியமான ஒன்று. அடுத்து அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தில் முக்கியமான ஒன்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், என் மீது உள்ள கோபம் உங்களை தூண்டிவிட வேண்டாம். எதற்கு? அதாவது இதற்கு முன்னால் உண்டான சமுதாயத்திற்கு ஏற்பட்ட வேதனையை அடைவதற்கு தூண்டிவிட வேண்டாம். யா கௌமி லா யஜ்ரி மன்னக்கும் ஷிஃபாம் அன் யுஸீபகும் மிஸ்லு மா அஸாப கௌம நூஹி அவ் கௌம ஹூதி அவ் கௌம சாலி வமா கௌம லூதி மின்கும் பிபஈத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட கதி, அது ஒன்று. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு ஏற்பட்ட அந்த கதி, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு வேதனை உங்களுக்கு ஏற்பட்டு விட வேண்டாம். என்னிடத்தில் கோபப்பட்டு இதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உள்ள கோபத்திற்கு நீங்கள் வேதனைக்கு ஆளாகிவிடாதீர்கள். ஒமா கோமல் ஊத்தின் இந்தும் இவ்வாய் லூத்தலிசலாம் அவர்கள் அழியா, லூத்தலிசலாம் அவருடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது சமீபத்தில் தான் நடந்திருக்கின்றது, இதையெல்லாம் நீங்கள் பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு போதனையை செய்கின்றார்கள். இதில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், இந்த மனித சமுதாயம் என்பது அதுல பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கு மத்தியில் நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் மனித பண்புகளுக்கு உட்பட்டவர்கள், மனித பலவீனங்களுக்கு உட்பட்டவர்கள். ஒரு ஜமாத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். அப்படி இணைந்திருக்கக்கூடிய கட்டத்தில் இரண்டு பேர்கள் சேர்ந்து
ஒரு வியாபாரத்தை தொடர்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விடுகின்றது. அப்படி பிரச்சனை ஏற்பட்ட உடனே அந்த வியாபாரத்தில் கூட்டை விட்டு விலகி கொள்ள வேண்டும். அந்த வியாபாரத்தில் இருந்து அவங்க ஒன்றா இருந்தார்கள், அந்த பிரச்சனையில் அவர்கள் விலகி கொள்ள வேண்டும். நீ இந்த ஜமாத்தில் இருக்கிறதுனால நான் இந்த ஜமாத்தை விட்டே போகின்றேன் என்ற நிலைக்கு யாருக்கும் விடக்கூடாது. இது சுவாமிகளா அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு மக்களுக்கு மத்தியிலே சொன்ன ஒரு செய்தி, ஒரு அறிவுரை, அருமையான அற்புதமான உரை. ஜமாத்துல பிடிக்காதவர்கள் இருப்பார்கள், இவன் எல்லாம் இவன் 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 இந்த ஜமாத்துல இருக்கிறான்ல, இந்த ஜமாத்து வேண்டாம் என்று வெளியே போய்விடக் கூடாது. எதற்காக வேண்டி ஒன்று கொண்டிருக்கின்றோம்? ஏதோ ஒரு கொள்கையை மக்களுக்கு சொல்வதற்காக ஒன்று கொண்டிருக்கிறோம். அப்படி ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மத்தியில கோபக்காரர்கள் இருப்பார்கள், பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள், அதாவது நாம் சகித்துக் கொள்ள முடியாத சில பண்புகளை கொண்டவர்கள் இருப்பார்கள். அப்ப இவர்களெல்லாம் இருப்பதற்காக தான் இந்த ஜமாத்து வேண்டாம் என்று வெளியே போய்விடக்கூடாது, வெளியேறிவிடக் கூடாது. அதை இந்த பாடம் புரிந்துகின்றது, இந்த பாடம் நமக்கு தெளிவாக தெரிவிக்கின்றது. இது சுவாமி அவர்கள் செய்த பிரச்சாரத்தில் முக்கியமான அம்சம். அதற்கடுத்து அவர்கள் இன்னொரு செய்தியும் சொல்கின்றார்கள். அந்த மக்களிடத்துல அவங்க பிரச்சாரம் செய்யும் போது அவங்க கிட்டதாக கேட்கிறாங்க, மக்களிடத்திலிருந்து வாங்கும் போது கூட்டி வாங்கிடுவோம், கொடுக்கும் போது குறைச்சு கொடுத்துருவோம், இதுல என்ன நீ தலையிடுறதுக்கு என்று அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள். அப்போது அவர்கள் சொல்கின்றார்கள், யா பூமி இது குறித்து ஆனா பையினத்தில் நான் ஒரு தெளிவான அத்தாட்சியில் இருக்கிறேன், ஒரு ரசக்கனி எனக்கு அதாவது நல்ல முறையில் ரிசுக்கை வழங்கியிருக்கின்றார். இப்படி எல்லாம் வழங்கியிருக்கின்ற போது தெளிவான அத்தாட்சியில் இருக்கும் போது நீங்க செய்யக்கூடிய அந்த தப்பை நான் பார்த்துட்டு இருக்கேம்மா, சும்மா இருக்க முடியாது, அந்த தீமையை நான் கண்டிக்கத்தான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு தீமையை கண்டிக்கக்கூடிய நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்பு எதை விட்டும் உங்களை தடுக்கின்றனோ அந்த காரியத்தை நான் செய்வோனாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஜமாத்துல தானியலாக இருக்கக்கூடியவர்கள் தான், பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பண்புகளை இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த கொள்கையில நீங்கள் இருந்து விட்டாலே உங்களுடைய வாழ்க்கை மக்களால் கண்காணிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை பார்க்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்படும், கூர்ந்து கவனிப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கலும் அங்கலுமாக ஒவ்வொரு அடியாக அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப ஏதத்துவ கொள்கையில் வந்துவிட்டால் இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன பிரச்சாரத்தை செய்கின்றோமோ அந்த பிரச்சாரத்திற்கு மாற்றமான ஒரு செயல்பாடு நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு போதனையை தான் நபி ஸுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அவங்க இந்த பிரச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு பளிங்கு கண்ணாடி மாதிரி எல்லாரும் பார்ப்பான், பளிங்கு மாளிகை மாதிரி, அதுல சின்ன ஒரு அசிங்கம் ஏற்பட்டால் கூட பெரிதாக தெரியும். அவன் அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய நாமோ மற்ற இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது இப்படிப்பட்ட பார்வையோ உடல் விசாரணையோ வருவது கிடையாது, யார் அந்த மாதிரியான கண்ணோட்டத்தை செலுத்துறது கிடையாது. இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு பார்வையை பார்க்கின்றார்கள். ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, இவன் எல்லாம் இந்த ஜமாத்துல இருக்கிறான், இது ஒரு ஜமாத் என்று பேசக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோமா? அதனால கொடுக்கல் வாங்கல்ல ஒப்பந்தங்கள்ல ஒரு வாக்குறுதியை ஒரு தொழில கொடுக்கின்றோம் என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஜமாத்துல உள்ளவர்கள் ஒரு பொறுப்பு இருந்தால்தான் அப்படி பார்க்கப்படுகிறார்கள் என்று நினைக்கக்கூடாது. பொறுப்பிற்கு வெளியே இருந்து சாதாரணமாக உறுப்பினராக இருக்கும் போது இந்த பார்வை வரும். அப்ப அந்த பார்வையில் உள்ள மக்கள் தொழில் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு டெய்லர் தொழிலாக இருக்கட்டும், அதாவது இந்த மாதிரியான தொழில தான் வாக்குறுதி விருது அதிகமாக இருக்கும். பெருநாட்டினுடைய துணிகளை வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க, அந்த நாளைக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து வருவாங்க, நாளைக்கு கண்டிப்பா 10 மணிக்கு வந்துருவேன், இதே 10 மணிக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லியிருப்பாங்க,
ஒரு சௌகரியமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை சொல்லப்படாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு பாக்குறேன், நிறைய துணிகள் இருக்குது, அதிகபட்ச அளவு நான் முயற்சி எடுத்து வந்துருக்கேன், இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். அவர் இல்லாததிலும் மக்கள் கூர்ந்து பார்ப்பார்கள். இந்த பார்வை நம் மீது இருக்கும் பொழுது அதெல்லாம் தௌஹீது கொள்கிற ஒரு வருவதற்கு தடங்களாக தடைகளாக அமைந்துவிடும். அதனால இத கவனத்தில் அதுல பிரச்சாரமா இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவங்க இந்த மாதிரியான இடத்தில் இருக்கும் பொழுது அதாவது அதிகமான இறையச்சத்தில் இருக்க வேண்டும். இறையச்சத்தில் இருந்த பிரச்சனை இருக்காது. இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இந்த சுவாகிர் இஸ்லாம் அவருடைய அந்த பிரேம் அப்படியே தூக்கி வச்சு இந்த சட்டத்தை அப்படியே அவர்களிடத்தில் பொருத்தி வச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில அவங்க என்ன போதிச்சாங்களோ அதுக்கு மாற்றமான எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்க முடியாது. ரொம்ப அதிகமான அளவுக்கு போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து ஒருவர் வர்ற அரை தூதர் அஸ்ஸலாமு அலைக்கே என்று சொல்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கினா சலாம், அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கினா சாம் உங்களுக்கு உண்டாகட்டும். அலைக்க சாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வசை மாறி போகின்றார்கள். உங்களுக்கு தான் சாவு உண்டாகட்டும், சாம உண்டாகட்டும் என்றவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறவர் கவனத்தில் கொள்ளாம அவங்க இருக்கு நீ இப்படி சொல்ல சொன்னா சொல்லல. ஆயிஷாவை பார்த்து மகளம் யா ஆயிஷா, ஆயிஷாவே எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு மரணம் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆமா சொன்ன உன் மீது அந்த கெட்ட வார்த்தையை சொல்ல திரும்ப சொல்றது பயணத்தில் வந்து அந்த வாகனத்தை ஒருவர் சபிக்கின்றார். சபிச்ச உடனே யார் பண்ண மாதிரி சபிக்கிறது என்று கேட்கிறான். சபிக்கப்பட்ட இந்த வாகனத்தோடு நீ வராத கீழே இறங்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு எதிராக அதுவாக உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். அது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யாதீர்கள். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக நீங்கள் துவா செய்யாதீர்கள். சர்வசாதாரணமா இருக்கு, நம்ம தான் பைக்ல போயிட்டு இருப்போம், வேகமா போயிட்டு இருப்போம், ட்ரெயினுக்கு கொஞ்சம் குந்தி போவோம். குந்தி போறதுக்கு 20 நிமிஷம் இருக்கும் பொழுது போறது நம்ம நாடு அப்படியா? நீங்க போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒன்றும் படத்தை தூக்கிட்டு வருவோம். அதை தாண்டி போனா அந்த பக்கம் அரசியல் கட்சிக்காக ஒரு ஊர்வலம் நடத்திக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த மாதிரியான நாட்டுல டிராபிக் எல்லாம் கவனிச்சு நம்ம தான் குந்தி போவோம். அந்த சந்தர்ப்பத்தில் டயர் வெடிச்சிடும். டயர் வெடிச்ச உடனே சனியம் பிடிச்ச வண்டி நம்ம நேரம் பார்க்க இப்படி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பிடிச்சி திட்டுறது. இவர் தாமதமாக வந்துட்டு முடியும் போகணும். வண்டி என்ன குறை செய்யுச்சு? அது இந்த மாதிரியான அளவுல இப்படி சபிக்கிறது என்னடிச்சே உண்டாதான். அது இது மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி யாரையும் திட்டது கிடையாது. புதுவாக உச்சரிக்கு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, உச்சரிக்கின் எதிராக சாபம் சபிக்கப்பட்டவராக என்று சொல்லும் போது அவங்க
நம்ம உலகத்துல குச்சியா சில சமயங்களை பேசணும்ல, அது சும்மா அவர்களுக்கு பொருத்தமும் இல்ல. அதாவது கடவுளுடைய மானவருப்பு அதையும் வாயையும் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. இது அவங்களுடைய வருகின்றது. இது மாதிரியான ஒரு வார்த்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராது. அதே சந்தர்ப்பத்தில் சில வார்த்தைகள் அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க. அது சபிப்பதற்குரிய வார்த்தைகள் அந்த காலத்து மக்களுக்கு மத்தியில சர்வசாதாரணமா உள்ளது. அவன் இந்த மாதிரியான அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அவங்க என்ன பிரச்சாரம் செய்தார்களோ அதற்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு பார்க்க முடியாது. இப்படிதான் தௌஹீத்வாதம் உள்ளவர்கள் இருக்க வேண்டும். மா உரிதான காலிபத்தும் அண்ணகாக்குமான் உங்களை தடுக்கின்றேனே, அந்த தடை செய்யக்கூடிய அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஒரு பெண்ணிடத்தில் தனியாக இருக்கக்கூடாது என்று ஊருக்கு உபதேசம் செய்வது. என்ன செய்யறாரு பேசுகின்றோமோ பேசியதற்கு தக்க செயல்பாடுகள் எடுக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் நடந்திருக்கூடாது. அப்படி நடந்தாக்க என்ன, நரகத்துல ஒருவர் தூக்கி போடப்படுகின்றார், அவருடைய குடல் அப்படியே முந்தி கொண்டு வந்து விடுகின்றது. செக்கு மாடு சுத்தி வரும் இல்ல எண்ணெய் ஆட்டும் பொழுது, அது மாதிரி அந்த குடலையே அவர் சுத்தி சுத்தி வருகின்றார். அவர் நரகத்தில் உள்ளவர்கள கேட்கிறான், நீ உலகத்துல எவ்வளவு பிரச்சாரத்தை செய்த, என்னை எல்லாம் நீ சினிமா பார்க்க வேண்டாம் சொன்ன, ஆபாசமான காரியங்களை ஈடுபட வேண்டாம் என்று சொன்ன, பரதந்திர கல்யாணத்துக்கு போகக்கூடாது என்று சொன்ன, தர்காவுக்கு போகக்கூடாது என்று தடுத்தாய், நீ ஏன் தோத்து உட்கார்ந்துருக்கே என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, நரகத்தில் கிடைக்கக்கூடியவர் எந்த நன்மையை நான் இறங்கினாலும் உங்களுக்கு நான் இறங்கிடுவேன், அந்த காரியத்தை சொல்லுங்கள் என்று நான் சொல்லிவிடுவேன். சூது இல்லாம அழகாக தூங்கிடுவேன், நான் சமாதத்திற்கு வரமாட்டேன், இப்படி செய்து கொண்டிருந்தேன். எந்த காரியத்தை உங்களுக்கு தடுத்தேனோ அந்த தப்ப அந்த அசிங்கமான காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன், உங்களை தடுத்தேன், அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று நரகத்தில் கிடக்கக்கூடிய ஒரு குழம்புவார் என்று வருகின்றது, பதில் சொல்வார் என்று வருகின்றது. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வரக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கவனிக்க வைக்க ஒரு விஷயம். அடுத்து அந்த சுவாமி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. அடுத்து சொல்றாங்க, முடிந்த வரைக்கும் மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது. ஒவ்வொரு தௌரியவாதத்திலும் இந்த பண்பு இருக்க வேண்டும். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான், மத்தியில அவனை இவன் போய் லேசர் லேசர் கத்தாசு, ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை பிணக்குள்ள மக்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துறான, பொய் சொல்லி கூட இணக்கத்தை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்டவன் அல்லாஹ்விடத்தில் பொய்யே கிடையாது. அவர் ரெண்டு பேரு சண்டை போட்டுனா கூட பத்த வைக்கிறது என்ன சொன்ன தெரியுமா, அப்படின்னு முறுக்கி நிற்பான். அவன் இந்த மாதிரியான நிலையில இப்படி இருவருக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இணக்கம் என்று வந்தால்
அதற்கு அதிகமான அளவு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அதற்கு உதவியா உடன்படிக்க சரியான எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகள் சொல்லுறது பிஸ்மில்லா எடுத்துக்கிறார் என்ன சந்தேகம் சத்தியத்திலும் எதிர்கள் அசத்தியத்திலும் கிடையாது. என்ன சந்தேகம் சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சு? இதுல பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதுதான் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது. இந்த உடன்படிக்கை முடிந்த பிறகு மக்காவில் இருந்து யார் தப்பி ஓடி வந்தாலும் ஆடவர்கள் யார் வந்தாலும் சரிதான் அவரை இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் திரும்ப கட்டுப்பட வேண்டும். பின்னால ரெண்டு போலீஸ் போட்டு அந்த இடத்துல மூணு பேர் வந்து சாப்பிடறதுக்கு அருமையான வாழ்தான் பார்க்கணும் என்ன பண்ணணும் அப்படியே எடுத்துட்டு ஒரு இருக்குதான் ஆள அதே ரத்தம் படுத்தி இருக்கும்போது இன்னொரு ஆள் எடுத்தான் ஓட்டம் தூதரே என்னுடைய மாற்றம் செய்ய மாட்டாங்க சொல்லி ஓட வேண்டிய ஒரு பக்கம் அந்த பக்கம் ஓடாம அவருக்கு பக்காவா எங்க பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த மதினாவுக்கு ஓட வந்திருக்கிறார். என்ன மாதிரியான ஒரு ஒரு சம ஒரு சமாதான ராஜ்யத்தை சமரச ஒரு தூதராக போயிட்டேன் அவர் வரும்போது அவரை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கூட ஒரு ஆள் இல்லைன்னா
இந்த ஆள் என்ன செய்வார், கூட ஒரு ஆள் இருந்தார், இவர்களோடு ஒரு ஆள் இருந்தால் என்ன பார்க்கிறோம் அந்த ஒப்பந்தம் இணக்கம், அந்த இணக்கத்தில் ரசூலுல்லாஹி சில சோதனைகள், சில தாழ்வுகள், சில தளர்வுகள், சில பாதகங்கள் இருக்கும், அதை ஏற்றுக்கொண்டு நடைபெற வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹிய எண்ணம், இதுதான் ரசூலுல்லாஹிய விருப்பம். இந்த விஷயத்தை எதிர பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரான ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்க்கிறோம், முந்தி மக்கள் இஸ்லாத்திற்கு எப்படி வந்தாங்களோ அதை விட அதிகமான அளவுல மக்கள் ஒட்டுமொத்த மக்காவும் சேர்ந்து செல்ல கொஞ்சம் இணக்கத்திற்காக இந்த ஒரு மாதத்தை அவருடைய வாழ்க்கையில் இருந்து அவர்கள் படித்ததை நாம் பார்க்க முடிகின்றது. இம்முடிவு இல்லை முடிந்தவரைக்கும் இணக்கம் தான். நான் பிரச்சாரத்தை செய்யறேன், இதற்கு உதவி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய புத வாழ்க்கையில் அப்படியே தூக்கி வைக்கும் என்றால் அப்படியே பொருந்துகின்றது. ஒரு சில இடங்கள்ல பொருந்தாது, அல்லாஹ்வை கொடுத்துட்டான். பெண்கள் நீங்கள் மூன்றாக நன்னாக திருமணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் பணிக்கும் போது 9 அமையர்கள் நபியே, இப்படி இந்த அடியபடியான மனைவிகளை உங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய இந்த சட்டம் உங்களுக்கு மட்டும்தான், மற்ற முஸ்லிம்களுக்கு கிடையாது. இது மாதிரி விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துல ரசூலுல்லாஹ் மாற்றமாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்க இப்ப நாம என்னுடைய அவர்களும் வாழ்ந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முதல் சொல்லுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டு என்னுடைய